ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க, இன்றைக்கி பார்த்தாலே பசியை தூண்டுற ஒரு புளி சாதம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நம்ம வந்து பொடி அரைக்கிறதுக்கு, வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூனு வெந்தயம், அப்புறம் பெருங்காயம், மூணு காஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு ஸ்பூனு சீரகம், ஒரு கால் கப்பு எள், ஒரு ஸ்பூனு மிளகு. நீங்கள் வந்து, நான் வந்து மல்லித்தூள் எடுத்துருக்கிறேன், என்கிட்ட வரமல்லி இல்லாதனால. நீங்கள் மல்லி விதை இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, நிலக்கடலை, அப்புறம் ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, புளித்தண்ணி, மஞ்சத்தூள், அப்புறம் சாதம் வடித்து ஆற வச்சுருக்குறேங்க. இது எல்லாமே எதில் செய்யணும்னா நல்லெண்ணெயில் தான் செய்யணும். வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒவ்வொன்றா வறுத்து எடுத்துக்கலாம். கடாயை வச்சு இப்போ சூடாயிருச்சு. நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நல்லா சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அது கூட காஞ்ச மிளகாய். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்றா வறுத்து தனித்தனியாக எடுத்துக்கோங்க. நான் மொத்தமாக வறுக்கிறேன். அது கூட வெந்தயம், வெந்தயம் லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும். வெந்தயம் பாதி வறுந்துருச்சு. நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எள் சேர்த்துக்கலாங்க. எள் நல்லா பொரியிற சவுண்டு வரணும். எதுவுமே கருகிடாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ எல்லாமே வறுந்துருச்சு. நம்ம இப்போ ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், பொடி நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ எப்போ வேணுமோ அப்போ வந்து நம்ம புளி சாப்பாடு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் புளி சாப்பாட்டுக்கு. இங்கே வந்து மூணு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றி சூடாகிட்டு இருக்குது. நம்ம இப்போ ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். எப்போதுமே புளி சாதம் செய்யும் போது மண் சட்டி இல்லாட்டி சில்வர் பாத்திரத்தில் செய்யுங்க. சப்போஸ் நீங்கள் அலுமினிய பாத்திரத்தில் செஞ்சீங்கன்னா செஞ்சு புளி பேஸ்ட்டை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க, ஏன்னா ஓட்டை விழுந்துடும் அந்த பாத்திரத்தில். கடுகு நல்லா வெடிக்குது. நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். கூடவே நிலக்கடலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சமாக இப்போது மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மல்லி விதை வறுத்து அரைச்சிட்டிங்கன்னா இப்போ சேர்க்க வேண்டாம், பொடியோட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இப்போ வந்து புளித்தண்ணியை ஊற்றிக்கிறேன். புளி வந்து இதுக்கு கூடுதலாக தான் எடுக்கணும். ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு எடுத்து நல்லா கெட்டியாக கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து பச்சை வாசனையெல்லாம் போகணும். அது இல்லாமல் இன்னுமே நீங்கள் நல்லெண்ணெய் கூடுதலாக சேர்த்துக்கணும். நான் இப்போவே யூஸ் பண்ணுறதுனால அளவாக சேர்த்துருக்கிறேன். நல்லா நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள், நல்லா கொதிக்குது. நம்ம கொஞ்ச நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனா இது நல்ல பேஸ்டாகி ஆயில் பூரா பிரிஞ்சு மேலே வரணும். நான் தாளிக்கும் போது காஞ்ச மிளகாய் போட்டு தாளிக்கல. எண்ணெய் போட்டு அரைச்சதுனால ரொம்ப காரமாக இருக்கும்ட்டு நான் சேர்க்கல. நீங்கள் தாளிக்கும் போது இந்த காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்கோங்க. நல்லா சுண்டி வரட்டும். இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பாட்டில் கிளறதுனால சாப்பாட்டுக்கு சேர்த்து உப்பு சேர்க்கணும் இதில். இப்போ கொதிச்சுட்டு இருக்குது. நம்ம அரைச்ச பொடியில் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டுறாதீங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், சின்ன துண்டுங்க பாருங்க, ரொம்ப குட்டியோண்டு வெள்ளை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தில் கிளறி எடுத்துக்கலாம். சாதம் நல்லா ஆரவச்சு வச்சுருக்கோம். இது மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டுங்க. இது மேலே கொஞ்சமாக நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா புளி பேஸ்ட்டு, அதில் சேர்த்துக்கோங்க. அளவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
பாருங்க நல்ல கலர் எடுத்தாச்சு. நீங்க வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட மேலால நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். அப்புறம் வந்து நான் சாதத்துக்கும் சேர்த்து இந்த பேஸ்ட்ல உப்பு போட்டுட்டேன். ஏன்னா நம்ம உப்பு கொஞ்சம் அதில் கூடுதலாக போட்டுக்கிட்டோம்னா நம்ம சாதத்துக்கும் சேர்த்து கரெக்டாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு, நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பரான புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. அது கூட நம்ம பொல்லங்காய் சில்லி ரெடி பண்ணியிருக்கிறோம், அதையும் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், போய் பாருங்கள். இந்த பாருங்கள் நம்ம புளி பேஸ்ட் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இந்த பவுடரும் மிச்சம் இருக்குது, இதை வந்து நம்ம 2-3 மந்த்ஸ் கூட வச்சுக்கலையா, 6 மந்த் கூட வச்சுக்கலாம் வறுத்து அரைச்சதுனால. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. ஓகே, பை, தேங்க்யூ.